கமல், ரஜினி இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான அடையாளங்கள். சினிமால கமல் வந்து ரஜினிக்கு சீனியர் அப்படின்னாலும், சினிமா வர்த்தகத்துல ரெண்டு பேருமே நேருக்கு நேர் நின்ற போட்டியாளர்கள் தான். அப்படி தமிழ் சினிமால ஒரே நாள்ல ரிலீஸ் ஆன ரஜினி கமல் படங்களோட வெற்றி தோல்வி குறித்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சினிமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 1983 தான் முதல் முதலா ரஜினி மற்றும் கமல் படங்கள் தீபாவளிக்கு ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல கமலோட படம் தூங்காதே தம்பி தூங்காதே, அதே நாள்ல வெளியான ரஜினியோட படம் தங்க மகன். இதுல தூங்காதே தம்பி தூங்காதே 175 நாட்கள் ஓடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஆனா அதே சமயம் தங்க மகன் வெறும் 100 நாட்களே ஓடிய ஒரு சுமாரான வெற்றி படம்னு நம்ம சொல்லலாம். இதுல இருந்துதான் இந்த பண்டிகை காலங்கள்ல கமல் மற்றும் ரஜினி படங்களோட ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிற அந்த போட்டி அப்படிங்கறது அவங்களோட ரசிகர்களுக்கு மத்தியில உருவாகிச்சுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா 1984 அடுத்த தீபாவளிக்கு ரஜினிகாந்தோட நல்லவனுக்கு நல்லவன் படமும் கமலஹாசனோட எனக்குள் ஒருவன் படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த முறை ரிசல்ட் ரஜினிக்கு சாதகமா வருது. நல்லவனுக்கு நல்லவன் படம் 150 நாட்கள் ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ஆனா கமலோட எனக்குள் ஒருவன் 100 நாட்கள் மட்டுமே ஓடி ஒரு சுமார் ஹிட் கேட்டகரியில சேருது. அடுத்தது 1985, இந்த வாட்டி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் போட்டி. தமிழ் புத்தாண்டுக்கு கமலோட காக்கி சட்டை மற்றும் ரஜினிக்கு நான் சிகப்பு மனிதன். இதுல கமலோட காக்கி சட்டை பட்டையை கிளப்பி 150 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடுது. ரஜினியோட நான் சிகப்பு மனிதன் 100 நாட்கள் ஓடி வெற்றி முத்திரைய பதிக்குது. அடுத்ததா 1986 தீபாவளிக்கு மறுபடியும் ரஜினி கமலும் மோதிக்கிறாங்க. இந்த தடவை ரஜினிக்கு படிக்காதவன் படமும் கமலஹாசனுக்கு ஜப்பானில் கல்யாண ராமன் படமும் ரிலீஸ் ஆகுது. ஆனா இந்த தடவை கமலோட ஜப்பானில் கல்யாண ராமன் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இதோட முதல் பாகமான கல்யாண ராமன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா ஜெயிச்சது என்னமோ ரஜினியோட படிக்காதவன் தான். ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று 235 நாட்கள் ஓடிச்சு. ஆனா அதே சமயம் கமலோட ஜப்பானில் கல்யாண ராமன் திரைப்படத்தால ஒரு மிக மிக சுமாரான வெற்றியை மட்டுமே பெற முடிஞ்சிச்சு. அதன் பிறகு 1987 இந்த முறை தீபாவளிக்கு ரஜினியும் கமலும் மறுபடியும் போட்டி போடுறாங்க. இந்த முறை ரஜினிக்கு அவருடைய சொந்த தயாரிப்பான மாவீரன், ஆனா கமலுக்கு அவருடைய குருநாதர் கே பாலச்சந்தரின் புன்னகை மன்னன். இதுல மாவீரனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் படம் பிளாப் ஆகுது. ஆனா அதே சமயம் புன்னகை மன்னன் 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி படமா அமையுது. அடுத்ததா ஒரு வருஷம் கேப் விட்டுட்டு மறுபடியும் 1989 ரஜினியும் கமலும் நேருக்கு நேர் போட்டி போடுறாங்க. இந்த தீபாவளிக்கு கமலுக்கு வெற்றி விழா அப்படிங்கிற ஒரு ஸ்பை த்ரில்லர் படமும், அதே சமயம் ரஜினிக்கு மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ரீமேக் படமும் கை கொடுக்குது. இந்த போட்டியில ஜெயிச்சது என்னமோ ரஜினியோட மாப்பிள்ளை படம் தான் அப்படின்னாலும், கமலோட வெற்றி விழாவும் ஒரு டீசென்டான வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல மாப்பிள்ளை 200 நாட்கள் ஓடிய படம், ஆனா கமலோட வெற்றி விழா சுமார் 100 நாட்கள் ஓடிய படம். கமல் ரஜினியோட அடுத்த போட்டி 1990 பொங்கலுக்கு வருது. இந்த பொங்கலுக்கு ரஜினிக்கு லாவாரிஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை தமிழ்ல ரீமேக் பண்றாங்க. ஆனா கமல் வந்து அவர் நடிச்ச இந்திரலு சந்திரலு அப்படிங்கிற தெலுங்கு படத்தை தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாரு. சோ இதுதான் கமலோட இந்திரன் சந்திரன். ஆனா இந்த போட்டியில ரஜினியோட பணக்காரன் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி ரஜினியை ஒரு பிளாக் பஸ்டர் ஹீரோவா நிலைநிறுத்துச்சு. இந்த படம் பணக்காரன் சுமார் 200 நாட்கள் ஓடிச்சு, ஆனா இந்திரன் சந்திரன் 100 நாட்கள் ஓடிச்சு. 1991 இது ஒரு புது டிகேடோட ஆரம்பம். இந்த வருட தீபாவளிக்கு ரஜினி, மம்முட்டி, மணிரத்னம் இணைந்து தளபதி மற்றும் கமலுக்கு குணா அப்படிங்கிற மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த தீபாவளி ரேஸ்ல ஜெயிச்சது ரஜினியோட தளபதி. இந்த படம் 150 நாட்களுக்கும் மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி படமா அமைந்தது. ஆனா கமலோட குணா நம்மளால இப்ப எவ்வளவுதான் ஆகா ஓகோன்னு பாராட்டப்பட்டாலும், இது ரிலீஸ் ஆன சமயத்துல மக்கள் கிட்ட அவ்வளவா ரீச் ஆகாம இது பிளாப் கேட்டகரியில போய் சேர்ந்துட்டு 1992 போன தீபாவளிக்கு விட்டதை இந்த தீபாவளிக்கு நான் பிடிக்கிறேன் அப்படின்னு கமல் செஞ்சு காட்டின தீபாவளி தான் 1992. இந்த வருடம் ரிலீஸ் ஆனதுதான் கமலுக்கு தேவர் மகன், ரஜினிக்கு பாண்டியன். இதுல தேவர் மகன் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல 100 நாட்களுக்கும் மேல ஓடி வசூல் சாதனை படிச்சுச்சு. ஆனா ரஜினியோட பாண்டியன் வழக்கம் போல ஒரு மசாலா படமா வெளிவந்து சில இடங்கள்ல பகல் காட்சி மட்டும் 100 நாட்கள் ஓடி ஒரு சுமாரான வெற்றி படமா அமைஞ்சது. இதுக்கப்புறமா 3 வருடங்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நேரடியான போட்டி இல்ல. ஆனா அதுக்கப்புறமா 1995 ஆண்டு மறுபடியும் ரஜினி கமலோட படம் பொங்கலுக்கு ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினியோட பாட்ஷா மற்றும்
கமலோட சதி லீலாவதி படம் ரிலீஸ் ஆகுது. இதுல பாட்ஷா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி பல இடங்கள்ல 200 நாட்களுக்கும் மேல ஓடி ரஜினியோட ஒரு மிகப்பெரிய ஹிட் படமா ஆகுது. குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட கமலோட சதி லீலாவதி பகல் காட்சி மட்டும் 100 நாட்கள் ஓடி ஒரு சுமாரான ஹிட் படமா ஆச்சு. அதே 1995 தீபாவளிக்கு மறுபடியும் ரஜினியும் கமலும் போட்டி போடுறாங்க. இந்த தீபாவளிக்கு ரஜினிக்கு முத்து அண்ட் கமல் அர்ஜுன் சேர்ந்து நடித்த குருதி புனல். இதுல முத்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம், சுமார் 150 நாட்களுக்கு மேல ஓடி ஒரு பெரிய ஹிட் ஆன படமாச்சு. ஆனா குருதி புனல் நல்ல படம் அப்படின்னு கிரெடிட் பாராட்டுகள்ல வாங்கினாலும் வர்த்தக ரீதியா அது அவ்வளவு ஹிட் ஆகல. சென்னையில மட்டும் 100 நாட்கள் ஓடிச்சு. இதுக்கப்புறமா சுமார் 10 வருடங்களுக்கு ரஜினி அண்ட் கமலோட படம் ஒன்னா ரிலீஸ் ஆகவே இல்ல. ஆனா 10 வருடங்கள் கழித்து 2005 மீண்டும் கமல் அண்ட் ரஜினி போட்டி போடுறாங்க. இந்த தடவை கமலுக்கு மும்பை எக்ஸ்பிரஸ் அண்ட் ரஜினிக்கு சந்திரமுகி. சொல்லவே தேவையில்லை, இதுல ரஜினியோட சந்திரமுகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். இது வந்து பல இடங்கள்ல 100 நாட்களும் சென்னையில 784 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஓடி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது. ஆனா மும்பை எக்ஸ்பிரஸ் படம் படுதோல்வியை சந்திச்சது. ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் போட்டியாக நடிச்சு வெளியான படங்களோட எண்ணிக்கை மொத்தம் 12. ஒருவேளை எதுவும் படங்கள் விட்டு போயிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனல் சினிமுகத்தை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.